பிரசாந்த் 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 போ, இந்த காத்துவாக்கள் ரெண்டு காதல் வந்து கலாச்சாரத்துக்கு எடுத்துருச்சான், பெண்களை அவமானப்படுத்திருச்சான், பெண்களை அசிங்கப்படுத்திருச்சான். அது ஒரு ஸ்பேஸ், ஒரு நிமிஷம் பிரபா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ போட்டு ரெண்டு மணி நேரமா கதறு கதறு கதறி சாயங்காலத்தோட முடிச்சிருந்த கலாச்சாரம் ஒப்பாரி வச்சு கூடி கும்பி அடிச்சு கதறிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாரு, இப்படின்னா கொண்டு போய் இது பண்றாங்க. சரி, இப்ப இவனுக்கு இதெல்லாம் பாத்துட்டு வந்து இவனுக்கு வந்து மோசமானவனா மாற போறானுங்க. வாழ்க்கையில மோசமா பேசுறானுங்க, மிச்சதெல்லாம் பெரிய வேதங்கள் ஆகமங்கள் இது என்னது பழைய புராண புக்கு எல்லாம் பிடிச்சிட்டு நல்லவனுங்க மாதிரி வந்து கோயிலுக்கு போட்டுருந்தானுங்க காலையில. டேய் அயோக்கியனுங்களா, ஏண்டா உங்களை வந்து ஒரு படம் மாத்திர அளவு இல்ல அதை விட்டுருங்க சரிங்களா. அவனுக்கு ட்ரெய்லர்ல கிளியரா காட்டானு படம் என்ன இருக்க போகுதுன்னு, அவன் ரெண்டு பேர் லவ் பண்றான், அதுக்கப்புறம் கடைசியா யாரோட சேரான்றத காட்டு அவன் ட்ரெய்லரே சொல்லிட்டானுங்க. அதை மீறி நீ இப்ப படம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த படத்துல இருக்க குறைய சொல்றேன்னா, அப்போ உனக்கு படம் பார்த்து ஃபர்ஸ்டே இன்ட்ரெஸ்ட் இல்ல, இதோ தப்பான முடிவுல போய் பாக்குற. அப்ப எது போய் பாக்கணும்? காத்துவாக்கல ரெண்டு காதல் படம் பார்த்துட்டு போட்டிருக்கான் நீங்க பாரு. சரி, அதை விடுங்க, அதை விடுங்க. இப்ப யாரு இந்த கலாச்சார குழு, யாரு இதுக்கு தலைவர், யாரு செயலாளர், யாரு? நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் போச்சுனே அங்க, அந்த படத்துக்கு நான் வந்து எதிரா பேசிட்டு இருந்தான், ஆனா என்ன பேசணுன்ட்டுதான் அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் நீ அங்க கேக்கல அப்படின்னு அவர் கேக்குறாரு. சரி, அதை விடுங்க, நான் உங்களே சொல்ல பிரபா, ஜென்ரலா கேக்குறேன் நானு. அதுல ரெண்டு பொண்ணு லவ் பண்றாங்க, ரெண்டு பொண்ணு விஜய் சேதுபதி லவ் பண்றாருல்ல, வாட் இஃப் எ கேர்ள் டு அப்படின்ட்டு கேட்டிருந்தான். அந்த மாதிரி ஒருத்தன் நியாயமா வாட்ஸ்அப் வந்து எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்கிரீன் தெரியற மாதிரி இருந்ததுன்னா, இங்க இருக்கிற நம்ம 100 பேரத்துல 80 பேர் ஒரு 10 கேல வந்து லவ் பண்றது போயிட்டு இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் பிராக்டிக்கல் உண்மை. என்ன அவன் ரொம்ப கம்மியா காமிச்சிருக்கிறான், அவ்வளவுதான். இதுல என்ன 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 கலாச்சாரம், என்ன என்ன என்னத்தை கெடுத்துட்டாங்களாமா, எதை கெடுத்துட்டாங்களாமா? அதுல என்ன, எந்த பொண்ணு லவ் பண்றான் அவன் வந்து ஓப்பனா உண்மையை சொல்லிடுறான், இடையிலயே உடச்சு சொல்லிடுறான். ஹீரோ வந்து சொல்லிடுறான் இப்படி வந்து, ஆமாங்க உங்களை ரெண்டு பேருமே நம்ம முத முதல்ல லவ் பண்ணீங்க, அதை விடக்கூடாதுன்னு நினைச்சேன், ரெண்டு பேருமே போயிருங்கன்னு தானே சொல்றாம, நான் திரும்பி இந்த பக்கம் நின்னுக்கிறேன் போங்கன்னு தானே சொல்றான். அதுக்கப்புறம் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா சத்தியமாங்குது, ஏதோ கல்யாணம் பண்றாங்கிறாங்க, அதை எதையும் உழப்புறம் காட்டிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. பட் கடைசியிலுமே ரெண்டு பேருமே வந்து எது பெருசா சம்மதம் தெரிவிக்கலையே. அங்க என்னத்த கலாச்சாரத்தை, எந்த இல்லாத கலாச்சாரத்தை எப்படி கெடுக்க முடியும்? இவனுக்கு பண்ற கலாச்சாரம் கசமுசா உடவா காத்துவாக்கல ரெண்டு காதல் பண்ணிடு. ஆனா வேற ஏதாவது பேசுங்கப்பா, நடிப்பு சரியில்லை, எடிட்டிங் சரியில்லை, கொஞ்சம் லென்த்தா இருக்குது, ஏதா பேசுங்க. கலாச்சாரம் பேசுற அளவுக்கு கத்தீசா குடுத்துச்சு. ₹50 அவன் வந்து ஒரு ஓலா டிரைவரா வந்து அந்த கேரக்டர் வந்து உள்ள போறான், ரெகுலரா வந்து எல்லாத்து கூடயும் பழகிறான். அவனுடைய பழக்க வழக்கங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. அதுவும் போக அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலஞ்சுடு பையன் கூட வந்து அவன் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வைக்கிறான். ஸோ அதை பார்த்தா ஓகே, இவன் வந்து ஓகே நமக்குள்ள ஒரு ஆள் ஆவானா அப்படின்ட்டு அது பில்ட் ஆகுது. பில்ட் ஆகுற இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 லட்சங்கிறது ஆடான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. அதை அந்த ஆக்சுவலா அந்த இன்சிடென்ட்டே அவாய்ட் பண்ணிருக்கலாம் படத்துல. பட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஹெல்ப் தேவைப்படுறப்ப டக்குன்னு ஒரு 50 லட்சத்தை வாங்கி தர்றான். வாங்கி தர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா காதல் ஏற்கனவே இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ப்ரொபோசலா வெளியில வருது. இதுதான் இதுதான் நடக்குது படத்துக்குள்ள. வேற என்ன, எந்த இடத்துல வந்து இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஷார்ட்லயே வந்து அந்த அம்மா வந்து பார்த்தோன்னே, ஆ ஓலா டிரைவரா, ஓ ஐயோ விஜய் சேதுபதி மாதிரி அண்ணன் இருக்காரு, அதங்காட்டி இப்ப இருந்தே லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அந்த அம்மா எங்க லவ் பண்ணிச்சு, எங்க காமிச்சாங்க அப்படி? எதனா அதான் இவனுங்க ஒண்ணு இல்லைங்க, தண்ணியை போட்டு போய் பாத்துருக்கானுங்க படத்தை. தண்ணியை போட்டு போய் பார்த்து இவனுக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு தூங்கி தூங்கி பாத்துருக்கானுங்க படத்தை, எதுவுமே இவனுக்கு புரியல. அப்புறம் வந்து தெளிஞ்சுன்னு கலாச்சாரம் புடிச்சிட்டானுங்களா இருக்குது.
அதான் கலாச்சார காவலனு காவலனுக்கு பூரா அந்த அந்த பக்கம் ஏதாவது பேசிட்டு அந்த ஸ்பேஸ் கேட்டானா பிரசாந்த், நான் அவர்கிட்ட கேளுங்க என்னன்னு சொல்லுவார் அவரு. என்னதாங்க சொல்றாங்க சொல்லுங்க. அதாங்க கோஸ்ட் கோஸ்ட் கேட்டாராம் சொல்ல சொல்லுங்க. கோஸ்ட் கோஸ்ட் சொல்லுங்க. கோஸ்ட் யார் யார் யா கோஸ்ட்? யோ ஹோஸ்டா கோஸ்டா? ஐயப்பனா ஐயப்பா ஹோஸ்ட் ஹோஸ்ட்ன்றேன். கோஸ்டானா கோஸ்ட்? நான் பேய் பேயின்னு நினைச்சா கோஸ்ட் கோஸ்ட்ங்கறேன். ஹோஸ்ட்ன்ற ரோஸ்ட்ன்னு சொல்லிறியா? அதையும் தேடிட்டு இருக்கேன் நான். ஐயப்பா என்னதா சொன்னாங்க? புத்து போட்டுருக்காரு அப்படி கேளுங்க அவர் சொல்லுவாரு. சொல்லுங்க ஐயப்பன், நீங்க வந்து இது உங்களுடைய நேரம், உங்களுடைய நேரம் நெருங்கிடுச்சு. நீங்க இத்தனை நாள் வந்து வாய்மூடி மௌனியாவே இருந்துட்டீங்க மௌனசாமியாரா, இப்ப வந்து நீங்க வந்து சொல்றது உணர்ச்சி மிக அப்படியே வந்து நிக்காம விஜய் சேதுபதி வந்து அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு டைலாக் சொல்றான், டயக்ரா 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 அகப்பார் 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 எஜிப்ட் 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 பிரமிட் பிரமிட் பிரமிட்டுங்க அப்படிலாம் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அப்படியே விட்டாம மூச்சு மூச்சு விடாம வந்து பேசுறீங்க நீங்க. ஆனா அந்த சீன் செம ரவுசா இருந்தது, செம மீன் மெட்டீரியல் ஆகும் இல்லையா? பைத்தியாருன்னு பூரா இப்படிதான் வச்சுட்டு சுத்துவானு நினைக்கிறேன் லவர. என்ன இவனுக்கு பூரா 2K கிட்ஸ் பூரா பைக்ல ஏத்திட்டு எங்கேயாவது நேபியர் பிச்சில் போய் அந்த பக்கம் சந்தில போகும் திரும்பி திரும்பி சுத்துவானு நினைக்கிறேன். அது லவர் தலை சுத்தி போய் நீ உடுறா சாமி அடங்க அப்பா டே என்னடா காத்து வாக்குல ரெண்டு காதலா அவனுக்கு பெட்ரோல் மிச்சமாச்சு இவளை கூட்டிட்டு எங்க லென்த்தா போறதுன்ட்டு அளவா ஒரு 10 ரவுண்ட் அடிச்சு எல்லாத்தையும் காட்டுருவான். அங்க பாரு பாண்டிச்சேரி, அங்க பாரு அந்த பக்கம் கடலூர், அந்த பக்கம் பாரு ராமேஸ்வரம், அங்க கொண்டு போயிட்டு வந்துருவான். ரவுசா இருந்ததுங்க அந்த சீன். அது அது மாதிரி ஆக்சுவலா ஸ்டார்டிங் ஓகேவா இருந்தது, எண்ட் ஆகுறப்போ என்னன்னா சரி ஒரு கடலூர் போறாங்க ஒரு அந்த பக்கம் அது அதுவே கொஞ்சம் ஓவர் தான். நயாகரா ஃபால்ஸ் போயிட்டாங்க அங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி சாக்காத இருந்தது எனக்கு. ஐயப்பா சொல்லு ஐயப்பா என்ன 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 கலாச்சாரத்துக்கு எடுத்துருக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம். நானா போட்டு எங்க வந்து ஓரத்துல வந்து பாய போட்டு படுத்துட்ட அதாவது அவனுக்கு அதான் வேலை முடிச்சது இல்ல அப்பாடான்ட்டு.